ஹாய், வெல்கம் டு எஸ்கே என்டர்டைன்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாடு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மாநாடு இந்த 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 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எஸ், எக்ஸாக்ட்லி அந்த லூப்லேயே போய்கிட்டு தான் இருக்குது படம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படத்தை போன வாரம் ஜாங்கோ ரிலீஸ் ஆச்சு, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காரு. சூப்பராக சான்ஸ், ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. படத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போயிடும், பொறுமையாக போயிடும். மாநாடு படத்தை பற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ்டிஆர் நடிச்சிருக்காரு, எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. ரெண்டு பேரும் எப்படி நடிச்சிருக்காங்க அதுதான் இங்கே மேட்ரு. ஸ்டோரிலாம் ஒன்றுமே இல்லை. சிஎம் கொள்றாங்க, அதை காப்பாற்றணும், அவ்வளோதான் மேட்ரு. அதுக்காக ஒரு கலவரம் நடக்குது, அந்த கலவரத்தை தடுக்கணும், அதுதான் அந்த கதையோட மெயின் பிளாட்டு. அதுதான் கதைன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே போய்கிட்டே இருக்கு. ஒரு படத்தில் ஒரே பாட்டு தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரே பாட்டு தான், மெகர செயலா, அதுவே லூப்பில் ஓடுது. நான் பார்த்துக்கோங்களேன், பாட்டே லூப்பில் ஓடுதுங்க, அப்படி எடுத்து வச்சுருக்காரு. எப்படி சொல்கிறது, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கதை படி பார்த்தோம்னா, கதைன்னு சொன்னோம்னா கதையே வேணாங்க இந்த இடத்துக்கு. ஏன்னா ஒரு இப்போ லாஜிக் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த லாஜிக் மிஸ்டேக் அப்படி இப்படி இருக்குது, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா, அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. லாஜிக்லாம் தேவையே இல்லை. சுட்டோடனே செத்தோடனே எப்படி திருப்பி வருவான், அதுக்குள்ள கதையை காணும். அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, அதையே அக்செப்ட் பண்ண முடியலனாலும் சரி, இதுக்கு அதுவே தேவையில்லை, நமக்கு அதையே விட்டுருவோம். சும்மா ஏன் இங்கிலீஷ் படத்துலாம் பார்க்குறீங்களா, அதிலே சொல்லியிருக்காங்க நிறையா படத்தில். இந்த எஜ் ஆஃப் டுமாரோ அந்த மாதிரி படத்துலலாம், ஹாலிவுட் படத்தில் அந்த படத்துலலாம் அப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் என்னடா படம் அப்படின்னு தமிழில் மட்டும் நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஹாலிவுட் படத்தை போகிறப்ப ஓ வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறையா பேர். நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில நிறையா பேர் அவங்கள சொல்கிறேன், ஹாலிவுட் படம் மாதிரிலாம் வருமா அப்படிலாம் பேசுவாங்க. எதுக்கு நம்ம ஹாலிவுட், நம்மளோட இதை நம்மளை பார்க்கணும்ல, ரைட்டா. தமிழில் லூப், இந்த மாதிரி லூப் படம் வந்திருக்கலாம், ஆனால் இது நல்லா இருந்துச்சு. வெங்கட் பிரபு இஸ் பேக்குன்னே சொல்லலாம். வெங்கட் பிரபு இஸ் பேக், எஸ்டிஆர் இஸ் பேக், யுவன் இஸ் பேக், யுவன் இஸ் பேக்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது மியூசிக்கு. ஏன்னா எல்லோரும் பேக் பேக்னு எல்லோரும் ஆல்ரெடி அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது. சீரியஸாக படம் வேற லெவலில் இருக்குது. அதுவும் எஸ்ஜே சூர்யாவா எஸ்டிஆரா, அதுதான் இந்த படத்தோடது. ஹீரோன்லாம் கிடையாது, எஸ்ஜே சூர்யாவா எஸ்டிஆரா, ரெண்டு பேர்த்துக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. கடைசியில் படம் முடிஞ்சு எந்திரிச்சு வந்துடும், செகண்ட் ஹாஃப்லாம் சொல்ல போனால் காமெடியே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் போயிட்டுருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி எனக்கு கதையெல்லாம் சொல்ல முடியாது, அந்த சும்மா சீன் மட்டும் இன்சிடெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் சூர்யா ஒரு பக்கம் பேச, எஸ்டிஆர் ஒரு பக்கம் பேச, அந்த இவர் ஒய்ஜி மகேந்திரன் ஒரு பக்கம் பேச, என்ன நடக்குதுரா அப்படிங்கிற ஒரு இதுவே நமக்கு இல்லாமல் ஒரு காமெடி தான். அந்த சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் தியேட்டரில். அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது இல்லை. ஸோ படமாக பார்க்கும்போது இந்த படத்தெலாம் சொல்லப்போனால் ஒரு டாப்பில் இருக்குது. இப்போ இந்த ஹாலிவுட் படத்துலலாம் எஜ் ஆஃப் டுமாரோ அந்த படத்தை சொல்கிறேன் நான், டாம் க்ரூஸ் வந்து செத்து திருப்பி வருவார், அது எதுக்கு எப்படி அது வருது அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி வரதில் ஹீரோ எதுக்காக அப்படி ரிட்டர்ன் வராரு வராரு வராருன்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அந்த மாதிரியே தான் இதுவும் க்வெஸ்சன் இருக்கும், எப்படி செத்து திருப்பி வரான். ஆனால் இன்னொரு விஷயம், எஸ்ஜே சூர்யாவும் எதுக்கு லூப்பில் வராரு, அதுதான் எல்லாரோட லாஜிக்கல் க்வெஸ்சனாக இருக்கும். ஆனால் அதிலே அவரே சொல்லியிருப்பார், அவன் செத்தா அவன் வரலாம், நான் ஏன்டா உயிரோட வரணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது என்றவில்ல. அந்த கொஸ்டினுக்கான விட உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எல்லா ஒரு இந்த படம் ஒன்று சொல்லணும், இந்த படத்தை நிறையா சீன்ஸ் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது, பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறையா சீன்ஸ்லாம் இருக்குது இதில். பொலிட்டிக்கல் இதாகவும் இருக்குது, ஜாதி கலவரம் அந்த இதாகவும் இருக்குது, நிறையா இதாக நிறையா இன்சிடென்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாந்துருக்காங்க உள்ளக்க படத்தில். ஸோ அந்த சீன்ஸ்லாம் கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மெயின் பிளாட்டு அதுதான், அது படத்தை பார்த்தா தான் தெரியும். மேபி நாளைக்கு கட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட் ஷோவில் வந்துருச்சு. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு நல்ல வேலை, நாங்கள் என்ன பார்க்கும்போது எதுவும் கட் பண்ணல, அது வரே சந்தோஷம். மேபி தான் கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலை, மேபி வாய்ப்பு. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்ம ஊரில் தான் எதையுமே ஒழுங்காக ஃபுல்லாக விட மாட்டாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். படம்னு பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருந்துச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தான் இருந்துச்சு. கதைன்னு பார்த்தீங்கன்னா கதை
லூப் ஸ்டோரிக்கு இதுவே போதும். ஒரு இவ்வளோ ஸ்டோரியை திருப்பி திருப்பி லூப் போட்டால் அது இவ்வளோ ஸ்டோரியை அப்படி டக்குன்னு அடிக்கி அடிக்கி போனால் அது ஒரு பெரிய பேராகிராஃபாக வந்துடும். அந்த மாதிரி தான் அது ஷார்ட் ஸ்டோரி, அது அப்படியே அடிக்க லூப் லூப்பாக ஒரு மெயின் பிக்சராக வந்திருக்கு. அது ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப்.